அகரத்தின் அன்பு வணக்கங்கள் மகாபாரத கதை மாந்தர்களுள் ஒருவரான சிசுபாலனுடைய கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் டமகோசன் என்ற அரசனுக்கும் சுருத என்பவருக்கும் மகனாக பிறந்தவன் தான் இந்த சிசுபாலன் இந்த சிசுபாலன் மூன்று கண்களுடனும் நான்கு கைகளுடனும் பிறந்தான் இவன் பிறந்தபோது கழுதை போன்று உலையிட்டான் இதனால் அவனுடைய தந்தையும் தாயும் உறவினர்கள் என எல்லோரும் அச்சத்தால் உறைந்து போனார்கள் இந்த தீய சகுனங்களைக் கண்ட சிசுபாலனின் பெற்றோர்கள் அவனை கைவிட தீர்மானித்தனர் அப்போது ஒரு அசரினின் குரல் ஒலித்தது மன்னா உன்னுடைய இந்த மகன் நட்பேறு பெற்றவனாகவும் பழத்தில் மேன்மையானுமாக இருப்பான் எனவே நீ அச்சம் கொள்ள வேண்டாம் இந்த குழந்தையை உன் விருப்பம் போல வளர்த்துவா அதே நேரம் ஆயுதங்களால் இவனை போகிறவனும் ஏற்கனவே பிறந்து இவ்வாறு சிசுபாலனை கொல்லும் நபரின் மடியில் இவன் அமரும்பொழுது பொழுது இவனுடைய மூன்றாவது கண்ணும் இரண்டு கரங்களும் மறைந்துவிடும் என்று கூறிவிட்டு அந்த அசிரி மறைந்தது மூன்று கண்களும் நான்கு கரங்களும் உடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதனை அறிந்த உலகத்தின் மன்னர்கள் அனைவரும் சேதி நாட்டுக்கு அவனை காண சென்றனர் சேதியின் மன்னன் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தகுதி கேட்ப வரவேற்று உபசரித்தான் அது மட்டுமல்லாமல் பின் ஒருவராக அவர்களுடைய மடியில் குழந்தையை வைத்து பார்த்தான் ஒருவர் பின் ஒருவர் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மன்னர்களின் மடியில் வைத்து பார்த்தும் அந்த அசிரியை கூறியது போல அவனுடைய ஒரு கண்ணும் இரண்டு கைகளும் மறையவில்லை அதே நேரம் துவாரகையில் இருந்த கண்ணனும் பலராமனும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனர் உடனே கண்ணனும் பலராமனும் தன் தந்தையின் தங்கையாகிய தங்களின் அத்தையை காண்பதற்காக சென்றனர் அப்போது அந்த குழந்தையை வாங்கி தனது மடியில் வைத்தார் பகவான் கிருஷ்ணர் மறுகணமே சிசுபாலனின் மூன்றாவது கண்ணும் நான்கு கைகளில் இரண்டு கைகள் மறைந்தன அவனை கண்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள் இதனை கண்ட கிருஷ்ணனின் அத்தை பெரும் அடைந்தாள் உடனே ராணி துயரத்துடன் கிருஷ்ணனிடம் ஒரு வரத்தை கேட்டார் அதாவது கிருஷ்ணா நான் தற்போது அச்சத்தால் துன்பப்படுகிறேன் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றாள் என்ன வர வேண்டும் கேள் அத்தை என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா சிசுபாலன் செய்யும் குற்றங்களை நீ எனக்காக மன்னித்து அருள வேண்டும் என்றார் ராணி அதற்கு கிருஷ்ணன் அத்தை சிசுபாலன் நான் கொல்லப்பட தகுதி வாய்ந்தவனாக இருந்தாலும் நான் அவனுடைய நூறு குற்றங்களை மன்னிப்பேன் நீ வருந்தாதே என்றார் சிசுபாலன் வளர்ந்து பெரியவனானான் பின் கிருஷ்ணனின் எதிரியான ஜராசந்தனுடன் இணைந்து கிருஷ்ணரை சீண்டுவதையே வேலையாக செய்து வந்தான் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய வளர்த்தனர் அப்பொழுது அவர்கள் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய எண்ணினார்கள் அதை ஏலனம் செய்த சிசுபாலன் சபையினர் முன்பாக கிருஷ்ணரை அவமதித்தான் மேலும் சிசுபாலன் ஆத்திரத்தில் பீஸ்மரையே வேசி மகன் என்றும் அவமதித்தான் தர்மரின் மனதையும் புண்படுத்தினான் ஆடு மாடுகளை மேய்க்கும் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் இடையன் என்றும் கண்ணனை ஏசினான் கிருஷ்ணர் அணிந்த மாலையில் இருந்த பூக்களை எல்லாம் பய்த்து போட்டான் அவன் கடைசியாக ஒரு பூவை பிய்த்து போட்டான் அதுதான் கிருஷ்ணர் அவனுக்கு வழங்கும் நூறாவது மன்னிப்பு அவன் பிரய்த்து போட்ட அந்த பூ தரையில் விழுமுன் கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சிசுபாலனின் தலையை கொய்தார் சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனின் மரணம் நெருங்குவதை உணர்ந்து அவன் மீது சக்கராயுதத்தை செலுத்தினார் அது சிசுபாலனின் தலையை உடலிலிருந்து அறுத்தெறிந்தது இதுவே சிசுபாலனின் கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி